வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். G20 மாநாடு வளாகம் July 26 பிரதமர் நரேந்திரமோடி அவர்களின் தலைமையில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூட்டலுக்கு 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 15 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2022-23 நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்தவர்களின் எண்ணிக்கை 6.18% உயர்ந்து 7,40,00,000 அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதன்முறையாக காணொலி வடிவத்தில் பாடங்களை அளிக்கும் மணற்கேணி என்ற செயலியை தமிழ்நாடு அரசு இன்று அறிமுகப்படுத்த உள்ளது. 2024 பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே, அதாவது ஜனவரி 2 முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் பயணிகளின் நெரிசலை தவிர்க்க சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் கூடுதலாக மற்றொரு உள்நாட்டு முனையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று மருத்துவ படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு தொடங்குகிறது. ஆன்லைன் மூலம் நடைபெறும் இந்த கலந்தாய்வில் மாநில ஒதுக்கீட்டில் உள்ள சுமார் 10,000 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்திய அளவில் அதிக கடன் வாங்கிய மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பதிவேற்றும் முகாம்கள் சனி ஞாயிறு உட்பட அனைத்து நாட்களிலும் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழகம் முழுவதும் 39,929 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2022-23 நிதியாண்டிற்கான PF வட்டியை 8.15% உயர்த்தி வழங்க மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போன்பே நிறுவனம் வீட்டிலிருந்தபடியே சில நிமிடங்களில் வருமான வரியை செலுத்தும் வகையில் புதிய அம்சத்தை கொண்டு வந்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மனைவியின் ஆட்கொணர்வு மனு இன்று ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வருகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் 165வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகின்ற August 6 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தமிழகத்திற்கு வரவுள்ளார். கேரள மாநிலத்தில் கண்ணூரில் பெய்து வரும் கனமழையின் எதிரொலியால் புதுச்சேரியில் மகே பிராந்தியத்தில் பள்ளி, கல்லூரி உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் நிவாரணம் 1,00,000 to 2,00,000 உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. BSLV-C56 ராக்கெட்டை July 30 விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வருகின்ற 26 வெளியிடப்படும் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் ஆடி தவசு திருவிழாவை முன்னிட்டு பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு வருகின்ற 31 என்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நில அளவை பதிவேடுகள் துறையில் 14 உதவி இயக்குநர்களாக பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பதிவு செய்யும் பணியை தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வைத்துள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இத்திட்டத்தில் விண்ணப்பங்கள் பதிவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. வருகின்ற August 15 கீழ்பவானி வாய்க்காலிலிருந்து நிச்சயம் நீர் திறக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு நீர் திறப்பு 12,500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற September 15 முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டம் தொடங்கி வைத்த 5 நாட்களுக்குள், அதாவது September 20 அனைவருக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.